வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சந்திராயன் வந்து விண்கலம் வெற்றி பெற்றதுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்தியாவுக்கே உலக அளவுல பெருமை தெரிவி கொடுத்திருக்கிறீங்க. அப்புறம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உங்க அப்பா வந்து பேட்டியும் பார்த்தேன், ரொம்ப பெருமைப்பட்டிருக்கிறாரு. நீங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போது தகவல் மட்டும் சொல்லுங்க, நான் உங்களை சந்திக்கிறேன், கட்டாயம் சந்திக்கிறேன். வாழ்த்துக்க எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம், நன்றி. கால் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். உங்களோட சர்வீஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ரைட் ரைட், சந்தோஷம் சார். நீங்க போன் பண்ணதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நேற்று ஸ்டாலின் ஐயா பேசினாங்க, முதலமைச்சர் ஐயா மிஷன் டைரக்டர் பேசும்பொழுது, நீங்கள் தமிழ்நாடு வாங்க, நீங்கள் தமிழ்நாடு வாங்க, வரும்போது நான் பார்க்குறேன்னு சொன்னாங்க. ஆனால் ஸ்டாலின் ஐயாவுக்கு தெரியுமா, ஸ்ரீஹரிகோட்டாக்கு ஐஎஸ்ஓரோ போயிருக்கக்கூடாது. ஐஎஸ்ஓரோ முதன் முதலாக வந்தது நாகப்பட்டினத்திற்கு. இந்திய அரசு ஐஎஸ்ஆர்ஓனுடைய லான்ச் கெப்பாசிட்டியை நாகப்பட்டினத்துக்கு கொடுத்தாங்க. அப்போ அண்ணாதுரை ஐயா அவர்கள் 1967-69 சிஎம்மாக இருக்கும் பொழுது அந்த மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அன்னைக்கு அண்ணாதுரை ஐயாவுடைய தோள்பட்டை வலி, அவரால் அந்த மீட்டிங் வர முடியல. அவருக்கு பதிலாக ஒரு திமுகவுடைய அமைச்சர் அந்த மீட்டிங்கை சேர் பண்ணுறாங்க. 4 மணி நேரம் லேட்டாக வர்றாங்க அந்த மீட்டிங். வரும்பொழுது தள்ளாடி தள்ளாடி வர்றாங்க, எல்லாம் ப்ரூஃபு புக்கு பேஜ் எல்லாமே சொல்கிறாங்கண்ணா. தள்ளாடி தள்ளாடி வந்து அந்த மீட்டிங்கில் உட்கார்றாங்க. அந்த மீட்டிங்க்கு ஐஎஸ்ஓரோ சார்பாக சதீஷ் தவன் வர்றாங்க. அவர்களுக்கு பிடிக்கலை, தமிழ்நாடு அரசினுடைய நடவடிக்கை பிடிக்கலை. அந்த அமைச்சர் தள்ளாடி தள்ளாடி வந்து உட்கார்ந்தது பிடிக்கலை. உடனே சதீஷ் தவன் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு விருப்பம் இல்லை, தமிழ்நாட்டில் வந்து லான்ச் கெப்பாசிட்டியை கொடுக்கறக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லிவிட்டு இங்கிருந்து சதீஷ் தவன் அவர்கள் கிளம்பி ஆந்திராவுக்கு போய் அங்கே ஸ்ரீஹரிகோட்டாவில் லான்ச் போயிடுச்சு. இதை ஸ்டாலின் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி இவ்வளோ தூரம் நம்ம விண்வெளியை பார்த்து ஸ்ரீஹரிகோட்டாவிலேருந்து பார்க்குறத நாகப்பட்டினத்துலேருந்து லான்ச் ஆயிருக்கு. யார் சொன்னால் இந்த கதையை? ரெடி டு ஃபயர் அப்படிங்கிற புத்தகத்தில் அன்றைக்கி சதீஷ் தவன் அவர்களோடு வந்தவங்க இதை எழுதியிருப்பாங்க. குறிப்பாக இப்போ தான் இந்த படத்தை எல்லாம் நாம் பார்த்தோம், நம்பி நாராயணன் அவர்களுடைய படத்தை பார்த்தோம். நம்பி நாராயணன் அவர்கள் ரெடி டு ஃபயர் புத்தகத்தில் இதை எழுதியிருக்காங்க. தமிழ்நாட்டிற்கு வந்திருக்க வேண்டியது அப்போதிருந்த மாநில அமைச்சரனுடைய நடத்தையால் சதீஷ் தவர் அவர்கள் மனம் வெதித்து வெதும்பி இதை வந்து ஸ்ரீஹரிகோட்டா கொண்டு போயிட்டாங்க. இன்றைக்கி நான் ஸ்டாலின் ஐயாக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறேன், இரண்டாவது லான்ச் கெப்பாசிட்டியை மோடி ஐயா இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. குலசேகரப்பட்டினம் இந்தியாவுடைய இரண்டாவது லான்ச் கெப்பாசிட்டி குலசேகரப்பட்டினம். காரணம், குறிப்பாக தமிழகத்தினுடைய கரையோரம் குலசேகரப்பட்டினம் தான் லான்ச்சுக்கு சரியாக ஆர்பிட்டில் போய் உட்கார வைக்கக்கூடிய தன்மை நம்முடைய கரைக்கு இருக்குது, பூலோ ஜியாகிரபிக்கல் அலைன்மெண்ட்டில். அதனால் குலசேகரப்பட்டினத்தை இன்றைக்கி வேர்ல்டு கிளாஸ் லான்ச் பேடாக மாற்றுகின்ற கடமை திமுக அரசுக்கு இருக்குது. அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க, நில கையகப்படுத்தக்கூடிய வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இன்றைக்கி முதலமைச்சர் ஃபோன் பண்ணி நீங்கள் தமிழ்நாடு வரும்பொழுது பார்க்குறேன்னு சொன்னதை ஒரு தமிழன் தமிழ்நாட்டிலிருந்து இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கலாம். அதை கோட்டை விட்டு விட்டோம், குலசேகரப்பட்டினத்தை கோட்டை விடக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சந்திராயன் 1, 2, 3 தெய்வத்தினுடைய அருளால் 3 பேருமே தேசியத்தை நம்புகின்ற தமிழர்கள், தேசியத்தின் மீது பாசம் இருக்கக்கூடிய தமிழர்கள், தன்னை தாண்டி நாடு பாரதம் என்று நினைக்கக்கூடியவர்கள். அந்த 3 தேசிய தமிழர்கள் சந்திராயன் 1, 2, 3 ப்ராஜெக்ட் டைரக்டராக இருக்கிறவங்க நமக்கு ஒரு செய்தி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தமிழன் வந்து தன்னுடைய கண்ணை குறுக்கி வைத்து கொண்டு கும்முடி பூண்டியிலிருந்து குமரிமுனைக்குள்ளே யோசிக்கக்கூடாதுன்னு அந்த தமிழர்கள் நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த 3 தேசிய தமிழர்கள் நமக்கு கொடுக்கின்ற பாடம் என்னென்னா, ஒரு தமிழன் கடல் கடந்து போக வேண்டும், இந்தியாவை நோக்கி செல்ல வேண்டும், பாரதத்திலே இருக்க வேண்டும், பாரதத்தில் எல்லாரையும் இணைத்து செயல்பட வேண்டும். இது திமுகவினுடைய கொள்கைக்கு முழு எதிரி கொள்கை இது. அதனால் அந்த 3 பேரும் தேசிய தமிழர்கள். அதில் திமுக எந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்கன்னு தெரியல. கலாம் ஐயா முழுமையாக தமிழில் படித்தவங்க, அதைத்தான் நம்ம அமித்ஷாஜி சொன்னாங்க, தமிழில் தான் நீங்கள் படிக்கணும், அதைத்தான் புதிய கல்விக் கொள்கையில் சொல்கிறோம், ஆங்கிலத்திலேயே படிக்காதீங்கன்னு கலாம் ஐயா செய்து காட்டியிருக்கின்றார்கள், இவர்களும் நடத்தி காட்டியிருக்கின்றார்கள். ஆனால் மிஷன் டைரக்டர் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு காம்ப்ளெக்ஸிட்டின்னா, கடைசியில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்லேருந்து மேலே இருக்கக்கூடிய எல்லா மனிதருமே ப்ரெசிஷனாக வேலை செஞ்சால் தான் இந்த மிஷன் பாசிபிள். நம்முடைய மிஷன் டைரக்டர் குறிப்பாக சோம்நாத் ஐயா, ஐஎஸ்ஆர்ஓனுடைய சேர்மேன், அற்புதமான ஒரு மனிதர், ஒரு லாங் டேர்ம் விஷன் இருக்கிறவங்க. இந்த நேரத்தில் நம்ம டாக்டர் சிவன் ஐயாவை மறந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம சக்ஸஸ் வரும்பொழுது நாம் கொண்டாடிட்டு நம்ம சிவன் அவர்களுடைய இதை மறந்துடக்கூடாது. டாக்டர் சிவன் அவர்கள் 2019 சந்திராயன் 2 கடைசி நேரத்தில் அந்த தரையிறக்கும் நேரத்தில் ஏற்பட்ட அந்த சின்ன மிஸ்டேக்கு, அது வந்து இன்றைக்கி நம்ம ரெக்டிஃபை பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கு சக்ஸஸில் டாக்டர் சிவனையா அவர்கள் பேரையும் நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா அன்னைக்கு அந்த மிஷன்லேருந்து கிடைத்த டேட்டா இன்றைக்கி சந்திராயன் 3 வெற்றிகரமாக நடத்துவதற்கு உதவி இருக்கும். அதனால் இந்த நேரத்தில்
சோமநாதன் சோமநாத் ஐயாவை நாம் நன்றி சொல்கிறோம், மிஷன் டைரக்டருக்கு நன்றி சொல்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு தமிழனாக இருக்கக்கூடிய டாக்டர் சிவன் அவர்களை நம்ம மறக்கக்கூடாது, அவரும் இந்த வெற்றிக்கு காரணம். அதனால் அனைவருக்கும் இந்த வெற்றியை நாம் இந்தியர்களாக கொண்டாட வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும். இது மிகப்பெரிய சாதனை இந்தியா இன்னும் செய்யும் என்கின்ற நம்பிக்கை இருக்குது.